வெளிநாட்டுக்கு போறேன். கண்டிப்பா இன்டர்நேஷனல் டூர்னமெண்ட்டுக்கு போறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. டூர்னமெண்ட்ல போய் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் அதுக்கான போதிய அளவு பணம் பற்றாக்குறை, அதுக்கான ஒரு உதவிகள் இல்லாம சில மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த முயற்சியை கைவிடணும். அதாவது போட்டியில பங்கு பெற்றதுக்கான தகுதி இருந்தும் இந்த ஒரு பிரச்சனையால என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கான வாய்ப்பை தவற முடியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளையும் நீங்க என்ன செய்யலாம் சொன்னா எங்களை மாணவர்களுக்கு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜூட்டோரிஷன், ஸ்கோப்பியன் செஸ் கிங்டம் என்ற இந்த சதுரங்க பயிற்சியத்தின் டைரக்டராக இருக்கிறேன். மற்றும் நேஷனல் லெவலில் டூர்னமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே ரீதியில் நேஷனல் லெவலில் எல்லா இடங்கள்லேயுமே பொதுவாக எங்களோட கோச்சிங்கை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வரோம். அது பர்சனலாகவும் சரி குரூப்பாகவும் சரி அதே நேரம் ஆன்லைன்லேயும் எங்களோட சேவைகளை நடத்தி கொண்டு வரோம். யாழ்ப்பாணத்தில் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் சதுரங்கம் என்றது மிக வேகமாக முதல் இருந்ததை விட இப்போ மிக வேகமாக என்ன செய்து கொண்டு வருதுன்னு சொன்னால் பரவி கொண்டு வருது. அதே நேரம் நிறைய மக்கள் என்னவாக இருக்கணும்னு சொன்னால் இதில் நல்ல ஒரு ஆர்வமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ முதல் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் இருந்த நிலைமையை விட இப்போ மக்கள் சதுரங்கத்தில் ஆர்வம் காட்டுறதும் கூடவாக இருக்குது. அதே நேரம் நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவல் டூர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் அதிகமாக வந்து கொண்டிருக்குது. இப்போ எங்களோட பிள்ளைகளும் என்ன செய்யணும்னு சொன்னால் தேசிய மட்டத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கு. முதல் ஒரு 1-2 பேராக இருந்து இப்போ ஒரு 7-8 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வாக நடந்து கொண்டு வருது. அதே நேரம் மற்ற விளையாட்டுகளை போல் இப்போ சில ஃபேமஸான விளையாட்டுகளை போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் சதுரங்கம் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமை அடையக்கூடியதாக இருக்குது. பாடசாலைகள் சதுரங்க சமூகலனம், பாடசாலைகள் சதுரங்க சமூகலனம் இலங்கை ரீதியாக இண்டிவிஜுவலாகவும் சரி டீம் இவெண்ட்டாகவும் சரி டூர்னமெண்ட்டுகளை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருது. அதுக்கு இங்கே யாழ் மாவட்டத்துலேயும் சரி புற மாவட்டங்கள்லேயும் இருக்கிற பாடசாலைகளில் தெரிவு போட்டிகளை நடத்தி அதனூட தேசிய மட்டத்துக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளை தெரிவு செய்யணும். தேசிய மட்டத்தில் தெரிவு செய்து அந்த தேசிய மட்டத்தில் போட்டிகளை நடத்தி அதிலிருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் லெவல் டூர்னமெண்ட்ஸுக்கு பிள்ளைகளை அனுப்பக்கூடிய ஒரு களமாக இருக்குது. அதில் என்ன செய்யணும்னு சொன்னால் இண்டிவிஜுவல் டூர்னமெண்ட் இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் 25-26 தேதிகளில் இண்டிவிஜுவல் டூர்னமெண்ட் 30 பேர், அதாவது கடந்த ஆண்டு போட்டியில் பங்கு பெற்றினதில் டொப்பில் 30 பந்தயாக்களை வச்சு என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் ஒரு சூப்பர் 30 என்ற ஒரு நேஷனல் இவெண்ட்டை நடத்தி இருக்கணும் இந்த வருஷம். அதில் அதனூடாக என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் இங்கே இருந்து திறமையான வீரர்களை தெரிவு செய்து வேர்ல்ட் டூர்னமெண்ட், அதாவது கிரீஸில் நடக்க உள்ள டூர்னமெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கான வேலைத்திட்டங்கள் இப்போ நடந்து கொண்டிருக்கு. அது ஒவ்வொரு வருஷமுமே இது ரெகுலராக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாடுகளில் நடக்குது. அதாவது இப்போ கிரீஸ் மாதிரி ரொமானியா, அதே மாதிரி மோல்டிவ்ஸ், அப்படி ஆசியா போட்டிகள், அதே மாதிரி உலகளாவிய போட்டிகள் ரெண்டு பிரிவாக நடக்குது. ஆசிய போட்டிகளும் தனியாக நடக்குது, அதே மாதிரி உலகளாவிய ரீதியிலையும் போட்டிகள் நடக்குது. அதுக்கு சதுரங்கத்து மூலமாக என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகளை தெரிவு செய்து அனுப்பக்கூடிய வழிமுறையை தான் பாடசாலைகள் சதுரங்க சம்மேளனம் மேற்கொள்ளுது. இதில் பாடசாலைகள் சதுரங்க சம்மேளனம் மட்டுமில்லை, இந்த வேலையை ஸ்ரீலங்கன் செஸ் ஃபெடரேஷனும் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த வேலையை முதல்ல இருந்தே செய்து கொண்டு வருது. அதே வழியில் இப்போ பாடசாலைகள் சதுரங்க சம்மேளனம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொகுத்து வழங்கி கொண்டு வருது. அதன் மூலமாக இங்கே இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொன்னால்
இங்கேருந்து மேலே போய் ஒரு வேர்ல்டு டூர்னமெண்ட்டில் அல்லது ஒரு ஏசியன் டூர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியதுக்கான ஒரு கலமை இது கூடிய அளவில் அமைஞ்சோன்னு இருக்குது. அந்த வகையில் பார்க்க போயிருக்க இப்போ எங்களோட அகாடமி அதாவது ஸ்கோப்பியன் செஸ் கிங்டத்தில் இருந்து ரெண்டு மாணவர்கள் தேசிய ரீதியில் சாம்பியன் அடிச்சிருக்கணும். அதாவது அண்டர் செவன் ஏஜ் குரூப்பில் நயனகேசன் அவர்களும் பாய்ஸ் பிரிவில் சாம்பியன் அடிச்சிருக்கிறார். அதே மாதிரி கேர்ள்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நர்த்தவி அண்டர் 15 ஏஜ் குரூப் கேர்ள்ஸில் நேஷனல் லெவலில் சாம்பியன் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி வேல் ரெண்டு பேர் சாம்பியன் அடிச்சிருக்கணும். அதே மாதிரி எங்கள்கிட்ட படிக்கிற அதாவது எங்களுடைய ஸ்கோப்பியன் செஸ் கிங்டத்துக்குள்ள இயங்குகிற வேறு கிளைகள்லேயும் உள்ள வீர வீராங்கனைகளும் தேர்ச்சி பெற்று என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் கிரீஸ் டூர்னமெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கணும். அந்த வகையில் பிரதீக்ஷா அவர்களும் அதுக்கு தேர்வாயிருக்கிறார் எங்களோட அகாடமி என்ற ரீதியில் பார்க்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஒரு வடமாணம் அல்லது யாழ்ப்பாணம் என்ற ரீதியில் எடுத்தோம்னு சொன்னால் இங்கேருந்து 10 கிட்ட மாணவர்கள் என்னவாயிருக்கணும்னு சொன்னால் தேர்வாயிருக்கணும். 10 கிட்ட மாணவர்கள் தேர்வாகி கிரீஸில் நடக்கிற போட்டியில் பங்கு பெறுறதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கணும். இதன் மூலமாக அவைகளுக்கு ஒரு வேர்ல்டு டூர்னமெண்ட்டில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு உண்டமையுது. அதே நேரம் புது புது ரீதியான பிளேயர்ஸ்கள் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அதாவது இவையில் என்ன செய்யணும்னு சொன்னால் முதல் நேஷனல் லெவலில் தங்களை தயார்படுத்தி அதிலிருந்து நாட்டுக்காக என்ன செய்ய போயணும்னு சொன்னால் இங்கே இருந்து போய் இன்னும் இப்போ வேறொரு நாட்டில் விளையாட போயினும். இது நிச்சயம் என்னவா அமையும்னு சொன்னால் ஒரு தனியாக யாழ்ப்பாணம் மட்டும் இல்லாமல் ஒரு இளைஞர சதுரங்க வளர்ச்சிக்கும் ஒரு உந்து சக்தியாக அமையக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ் மாவட்டத்திலிருந்து பிற மாணவர்களும் இதுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆருத்ரன் விசாலினி ஜனுக்சன் போன்றோரும் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் இதுக்கான வாய்ப்பை பெற்றிருக்கணும். அதாவது முதல் தெரிவின்படி 1-6 இடங்களுக்குள்ள இந்த மாணவர்கள் வந்திருக்கணும். அது 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 மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நார்மலாக இந்த ஃபினான்சியல் பிரச்சனை அதாவது டூர்னமெண்ட்டில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருந்தாலும் அதற்கான போதிய அளவு பணம் பற்றாக்கூட அதுக்கான ஒரு உதவிகள் இல்லாமல் சில மாணவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த முயற்சியை கைவிடணும். அதாவது போட்டியில் பங்கு பெற்றதுக்கான தகுதி இருந்தும் இந்த ஒரு பிரச்சனையால் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பை தவற விடணும். அதுபோல் மேலும் 2 மாணவர்கள் அதாவது அக்ஷிதன் தேயாசினி ரெண்டு பேர் அக்ஷிதன் தேயாசினி என்ற 2 மாணவர்களும் என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் இதுக்கு போகிறதுக்கான தகுதியை பெற்றிருக்கணும். அவையிலும் அதுக்கான ஒழுங்கு வேலைகளை எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். அதுக்கான வேலைகளை யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனம் அது கூட முன்னெடுத்து கொண்டு வருது. அவர்களுக்கான ஒரு உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் மூலமாக வேலை திட்டங்களை செய்து கொண்டு வருது. அது தவிர தனிப்பட்ட ரீதியில் பெற்றோர்களும் இதற்கு உதவிக்கரம் நீட்டி கொண்டிருக்கணும். ஏன்னென்று சொன்னால் இந்த டூர்னமெண்ட்டில் போய் பங்கு பெற்றதுக்கு இப்போ ஒரு பிளேயருக்கு சாதாரணமாக ஒரு பிளேயர் போய் பங்கு பெற்றன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபாய்கிட்ட பணத்தொகை தேவையாக இருக்குது. அப்போ அது ஒரு சாதாரண குடும்பத்தால் என்ன செய்யலான்னு சொன்னால் அந்த ஒரு தொகையை இப்போ நிவர்த்தி செய்து இந்த டூர்னமெண்ட்டில் விளையாட முடியாத நிலைமை இருக்குது. இங்கே அவையில் அந்த தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அதுக்கான சரியான ஒரு வளங்கள் இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த இதை கருத்தில் கொண்டு அதுக்கான உதவிகளையும் சில தனியார் நிறுவனங்கள் மற்ற சதுரங்க சம்மேளனம் பெற்றோர்கள் என்று பல பக்கத்தாலையும் என்ன செய்து கொண்டு வரையணும்னு சொன்னால் முயற்சிகளை மேற்கொண்டு வரையணும். ஜால் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாணவர்கள்கிட்ட இதுக்கான தகுதியை பெற்றிருக்கிறதால அதுக்கான தொகை பெரிய அளவாக இருக்குது. அது தனியாக ஒரு நிறுவனமோ இல்லைன்னு சொன்னால் ஜால் மாவட்ட சதுரங்க சம்மேளனமோ அல்லது தனியாரால் இல்லை பெற்றோராலேயோ தனியாக இது இந்த முயற்சியை என்ன செய்யலான்னு சொன்னால் பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு போயிடலாது. அதுக்கு உங்களுடைய உதவியும் தேவை. இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களை மாணவர்களுக்கு செய்யலாம். ஏனென்று சொன்னால் திறமைக்கு இந்த ஒரு வசதி வாய்ப்பு இல்லாமன்றது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அப்போ எங்களோட மாணவர்கள் முயற்சி எடுத்து தேசிய ரீதியில் இவ்வளவு தூரம் பங்கு பெற்றி வெற்றியை பெற்றிருக்கே கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவர்களுக்கான ஒரு
ஏற்பாடுகளை செய்து கொடுக்கணும். அது உதவி சின்னனாக இருக்கலாம் இல்லை பெருசாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு உதவியை நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களால் முடியுமென்று சொன்னால் நீங்கள் நேரடியாக எங்களையோ அல்லது இந்த மீடியா டீமையோ அல்லது யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனத்தையும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து எங்களை மாணவர்கள் உலகளாவிய ரீதியில் போட்டியில் போய் பங்கு பெற்று எங்களோட நாட்டை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய போல இருக்கும். அதாவது நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் இருந்தும் வடமாநிலத்தில் இருந்தும் நமது மாணவர்கள் ஒரு தேசிய போட்டியில் பங்கு பெற்று அதே போல் உலகளாவிய போட்டி ஆசிய போட்டிகளில் பங்கு பெற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குமென்று சொல்லி நாங்கள் நிரூபிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒன்றிணைஞ்சோம்னு சொன்னால் இந்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. பிரைமரியில் முதலாம் ஆண்டு படிக்கிறேன். நான் 5 வயசுலேருந்து யாழ் ஸ்போர்ட் அகாடமிக்கு போனால் இப்போ ஜூஸ் சார்கிட்ட பர்சனல் கிளாஸுக்கு வர்றேன். நான் நெஸ்டலில் சாம்பியன் எடுத்தினேன். இப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிறேன். நர்த்தவி. எந்த வயது 14. நான் வேம்படி கேர்ள்ஸ் ஹைஸ்கூலில் படிக்கிறேன். நான் 5ஆம் ஆண்டுலேருந்து செஸ் விளையாட தொடங்கினான். நான் நேஷனல் லெவல் கன காம்படிஷனுக்கு போயிருக்கேன். நேஷனல் பி யூத் அப்படி கன காம்படிஷனுக்கு போயிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் 5ஆம் ஆண்டு படிக்கக்குள்ளே சில பேர் என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறவை, அதை பார்த்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் போய் பேருந்து பழகி விளையாட படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எங்களோட ஸ்கூலில் டீம் செலெக்ஷன் இருக்கக்குள்ளோ வித்யாதனி மிஸ் என்ற ஒரு மிஸ் வந்து பழக்கிறோம். அதில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் நான் 100வது மண்டல பழகிட்டு பேருந்து அதில் பழகி பேருந்து அவார்ட் கிளாஸுக்கு போய் இப்போ நான் ஜூட்டோ லிசன்ஸ்லேருந்து அந்த சேர்ட்டை பழகி கொண்டிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது இந்த நார்த்தாண்டி அவ்வளோ 30 பேர் எடுத்து அதுலேருந்து இப்போ மேட்ச் வச்சு அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து முதல் 6 பேரையும் செலக்ட் பண்ணுவேன். அதுக்கு நான் சாம்பியன் ஆகிறேன். அந்த 15 கேர்ள்ஸில் அந்த செலக்ட் பண்ணப்பட்ட 30 பேருக்கு இப்போ கொழும்புல மேட்ச் நடந்தது. அதில் வந்து நான் சிங்கள பிள்ளையிலோட விளையாடினேன்.
நான் எல்லா மாவட்டத்துலேருந்தும் வந்தவன். அவன் விளையாடுற ஸ்டைலை பற்றி தெரிஞ்சவள இருந்தது. மற்ற வெட்டி தோல்வியெல்லாம் சாயம் எடுத்து இப்போ இந்த கைதாந்துட்டு போனேன். அதை பழகக்கூடிய எனக்கு வந்து இப்போ இன்னும் தூணவன் நண்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கு தான் கொஞ்ச பெற்றோருக்கும் ஜூட்ஸருக்கும் நன்றி. BJTV HD.